குட் ஈவினிங் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சிடிஇடி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட், அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா பிளஸ் டூ சிலபஸில் பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதுலேயும் இந்த டாபிக் ஹைடாகி இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஃபுட்டுங்கிற சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கிளாஸ் 6 பார்த்தோம்னா அதோட யூனிட்டோட நேம் வந்து ஃபுட் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம். 6 சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃபுட்டு. சிடிஇடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சாப்டர் பேப்பர் 2 சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபுட்டுங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் கீழே நம்ம படிக்க வேண்டியது வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷனில் இந்த 6th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஃபுட்டு சாப்பிடுவோம். எதுக்காக சாப்பிடுவோம்? நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும், டிசீஸில் இருந்து நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கும், நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்காகவும் சாப்பிடுவோம். டெய்லி எத்தனை தடவை நம்ம சாப்பிடுவோம்? பெரும்பாலும் நம்ம வந்து 3 தடவை சாப்பிடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர். சிலர் வந்து இடையிலையும் ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. எல்லாமே எதுக்குன்னா எனர்ஜி கிடைக்கிறதுக்கும், டிசீஸ்லேருந்து நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும். இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருப்பாங்க. இன்க்ரீடியன்ஸ்னால் என்ன? ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்னெல்லாம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்க்குறோமோ இதுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இட்லி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? இன்க்ரீடியன்ஸ் அதுதான், ரைஸ், உரல் தால், வாட்டர். இந்த ரைஸ், உரல் தால், வாட்டர் போட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி முந்தின நாளே வச்சுருப்போம். அடுத்த நாளே நமக்கு கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆகி ரெடியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி ரெடி பண்ணி எடுப்போம். இன்னொரு டிஷ் பார்த்தோன்னா நம்ம சாம்பார். இட்லிக்கு காம்பினேஷன் பெரும்பாலும் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது சாம்பார் ஆர் சட்னி. இந்த சாம்பாரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சாம்பார் பவுடர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பைசஸ், வாட்டர் ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது வந்து டால், ஏதாவது ஒரு டால் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம குக் ஆகி கிடைக்கக்கூடியதான் சாம்பார். அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்க்ரீடியன்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்க்ரீடியன்ட்? த மெட்டீரியல் தட் ஆர் நீடட் டு ப்ரிப்பேர் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் எ டிஷ் இஸ் நோன் அஸ் இன்க்ரீடியன்ஸ். இன்க்ரீடியன்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதில் வந்து இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எங்கே இருந்து கிடைக்குது? தட் இஸ் நோன் அஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு. பெரும்பாலும் நமக்கு ரெண்டு வயசில் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பிளான்ட் சோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அனிமல் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸ் பார்த்தோம்னா எதெல்லாம்? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ், நட்ஸ் எக்ஸெட்ரா. அனிமல் சோர்ஸ் பார்த்தோம்னா மில்க், ஹனி, கர்ட், பட்டர், எக், மீட் எக்ஸெட்ரா. இப்போ இதெல்லாமே வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபுட். ஸோ வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபுட்? லிவிங் பீயிங்ஸ் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். த மோஸ்ட் அபண்டன்ட்லி தே கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் 2 சோர்சஸ். வாட் ஆர் த 2 சோர்சஸ்? பிளான்ட் சோர்சஸ் அண்ட் அனிமல் சோர்சஸ். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் த ஈட்டிங் ஹேபிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். வாட் ஆர் த 3 டைப்ஸ்?
herbivores, carnivores and omnivores. இப்போ living organisms சாப்பிடக்கூடிய ஹாபிடேட்டை வச்சே நம்ம மூணா பிரிச்சிருக்கோம். ஹெர்பிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ்னா என்ன, பிளான்ட்ஸ் மட்டும் ஈட் பண்ணக்கூடியவங்கள வந்து ஹெர்பிவோர்ஸ் சொல்லுவோம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்லேயே நாங்கள் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து மில்க், கர்ட், ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹெர்பிவோர்ஸ் சொல்றது பிளான்ட் ப்ராடக்ட்ஸை வந்து சாப்பிடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் டீர், கோட் இதெல்லாம் வந்து ஹெர்பிவோர்ஸ். கார்னிவர்ஸ்னா த லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஈட் ஒன்லி த அனிமல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ். அனிமல்ஸே அனிமல் ப்ராடக்ட்ஸே மட்டும் சாப்பிடக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்னிவர்ஸ். வாட் இஸ் மீன் பை ஆம்னிவர்ஸ்? ஆம்னிவர்ஸ்னா த லிவிங் ஆர்கனிசம்ஸ் விச் ஈட் போத் பிளான்ட் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இஸ் நோன் அஸ் ஆம்னிவர்ஸ். இப்போ மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா பிளான்ட் பிளான்ட் ப்ராடக்ட் மட்டும் சாப்பிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் டீர், கோட், கவ் எக்ஸெட்ரா. தென் கார்னிவோர்ஸ் மீன்ஸ் த லிவிங் ஆர்கனிசம்ஸ் விச் ஈட் ஒன்லி அனிமல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லயன், டைகர் எக்ஸெட்ரா. தென் ஆம்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் மீன்ஸ் the living organisms which eat both plant and plant products and animal products are known as omnivores. Example, human beings. நம்ம வந்து vegetables சாப்பிடுறோம், fruits சாப்பிடுறோம், meat, chicken, milk, egg எல்லாமே சாப்பிடுறோம். அதனால நம்ம வந்து omnivores-ல வருவோம். Human beings, cats, dogs இதெல்லாம் வந்து omnivores. கேட்ஸ், டாக்ஸ் எல்லாம் எப்படி பிளான்ட் ப்ராடக்ட் சாப்பிடுதுன்னா வீட்டில் நம்ம குக் பண்ணுற ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும். திருப்பி வந்து இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அதுகளுக்கு உடம்புக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும்போது கிராஸ் வந்து சாப்பிட்டு அவங்களோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை வந்து தன்னைத்தானே அது கிளியர் பண்ணிக்கும். ஸோ திஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் விச் குரூப்? ஆம்னிவர்ஸ். குரூப் ஆஃப் ஃபுட் ஹேபிட் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. எது எதுனா இப்போ நம்ம வீட்டில் இருட்டான உடனே எல்லோரையும் வந்து கடிக்கக்கூடிய ஒரு இது, இது மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ வந்து ஒரு பாரசைட். இப்போ பாரசைட்ஸ்னா சம் ஆஃப் த வெரி ஸ்மால் அனிமல்ஸ் விச் லிவ் இன் ஆர் அவுட்சைட் ஆஃப் த அதர் அனிமல்ஸ் அண்ட் கெட் த ஃபுட் ஃப்ரம் தம் இஸ் நோன் அஸ் பாரசைட்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ, ஃப்ளீ, பெட் பாக்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாரசைட். பார்த்தோம்னா நம்மளை வந்து சக் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை உறிஞ்சது குடிக்கும். திருப்பி வந்து அது இன்னொரு ஹியூமன் பீங்ஸில் போய் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டையும் உறிஞ்சு குடிக்கும். ஸோ இது திஸ் மஸ்கிட்டோ கம்ஸ் அண்டர் திஸ் பாரசைட் குரூப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்காவெஞ்சர். Some of the carnivores and omnivores eat dead animals. They help in cleaning the surrounding of the environment. அப்படின்னா சில கார்னிவர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஆம்னிவர்ஸ், இந்த அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் வந்து டெட் அனிமல்ஸ், வல்ச்சராக இருக்கட்டும் இல்லை க்ரோ, ஹைனா இதெல்லாம் வந்து டெட் அனிமல்ஸ். ஒரு இடத்துல ஒரு அனிமல் டெட்டாக இருக்குன்னா அந்த அனிமலை வந்து சாப்பிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் வந்து சொல்லக்கூடியது வந்து ஸ்காவெஞ்சர்ஸ். ஏன் ஸ்காவெஞ்சர்ஸ்? ஸ்காவெஞ்சர்னா மீனிங் வந்து ஒரு இடத்த சுத்தப்படுத்துறது அப்படின்னு மீனிங். இப்போ என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கை வந்து கிளீன் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த கார்னிவோர்ஸ் அண்டு ஆம்னிவோர்ஸ் வந்து செய்கிறதுனால இவங்களுக்கு பேர் வந்து ஸ்காவெஞ்சர்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்காவெஞ்சர்ஸ்? சம் கார்னிவோர்ஸ் அண்ட் ஆம்னிவோர்ஸ் ஈட் டெட் அனிமல்ஸ். They help in cleaning our surroundings. For example, crow, hyena. So, scavenger ka example batana, crow and hyena. So, friends, in the video session la, nama NCERT class 6 la la first chapter paatham. In the chapter la vandhu, nama food vandhu edukaga chapter ho. ஃபுட் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் இருக்குது, எங்கே இருந்தெல்லாம் ஃபுட்டு வர்றது, பிளான்ட் சோர்ஸ் அண்டு அனிமல் சோர்ஸ், ஃபுட்டு சாப்பிடக்கூடிய விதத்தை வச்சு லிவிங் ஆர்கனிசம்ஸை வந்து
three types of classify பண்றோம் herbivore carnivore and omnivore அதுக்கு மேல வந்து parasite and scavengers னு classify பண்ணிருக்கோம் இவ்வளவு இந்த வீடியோ செஷன்ல பார்த்தோம் thanks for watching